வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். 50 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலவச விசா வழங்க தயாராகும் இலங்கை. இலங்கையின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதுடன் அதற்கமைய 50 மேற்பட்ட நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க தீர்மானிக்கப்பட்டு வருகின்றது. இதொடர்பான யோசனையை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் அதிகாரிகள் அறிவிக்கின்றனர். அண்மை காலமாக இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்படுகின்றது. இந்தியா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகின்றனர். குறிப்பாக ரஷ்யா, ஜெர்மன், பிரித்தானியா ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவிக்கின்றது. வெளிநாட்டவரை மிரட்டிய கொத்து விற்பனையாளருக்கு நீதிமன்றம் வழங்கிய கடுமையான உத்தரவு. கொழும்பு புதுக்கடை பகுதியில் கொத்துரட்டி வாங்க வந்த வெளிநாட்டவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட உணவு விற்பனையாளர் 50,000 ரூபாய் ரொக்கப்பணியில் 10,00,000 ரூபாய் சரீரப்பணியிலும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த தீர்ப்பை கொழும்பு நீதவான் உத்தரவு வழங்கியிருந்தார். சுற்றுலா பயணிகள் தான் கொத்துரொட்டி சாப்பிட விரும்புவதாக கடை உரிமையாளரிடம் கூறிய போது அதன் விலையை கேட்டுள்ளார். உடனே கடை உரிமையாளர் கொத்துரொட்டியின் விலை 2,000 ரூபாய் என்று கூற அதை கேட்ட சுற்றுலா பயணி தனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கொத்துரொட்டி தயாரித்தவரிடம் விலை குறித்து கேட்டிருந்த சுற்றுலா பயணியை கடை உரிமையாளர், நான்தான் கடையின் உரிமையாளர், சொல்வதுதான் விலை என்று கடுமையான துணியில் எச்சரிக்கை வழங்கியிருந்தார். கடவுள் தன்னை பார்த்து கொண்டிருப்பதாகவும் நான் யாரையும் ஏமாற்றவில்லை என்று கூறி கடையின் உரிமையாளர் சுற்றுலா பயணியை கடும் துணியில் அந்த இடத்திலிருந்து செல்லுமாறு விரட்டியுள்ளார். இவை அனைத்தையும் குறித்த சுற்றுலா பயணியினால் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு அவருடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்பட்டதை அடுத்து உணவகத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. மூவின மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கும் சிங்கள அரசியல்வாதி மரணத்தை முற்கூட்டியே அறிந்த பாலித கோகண்ண. தென்னிலங்கையில் மனிதனையும் கொண்டவராக முன்னாள் பிரதியமைச்சர் பாலித தேவபெருமை மின்சாரம் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தார். அவரின் இழப்பு செய்து நாட்டில் இருக்க மூவின மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. பிரதியமைச்சராக செயற்படும் அரசியல்வாதி என்ற நிலையை கடந்து தானும் சாதாரண மனிதன் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவரின் வாழ்க்கை நடைமுறைகள் காணப்பட்டன. இந்த நிலையில் தனது மரணத்துக்கு ஏற்கனவே தயாராக இருந்ததாக பாலித தேவபெருமை அறிவிக்கின்றார். மரணிக்க சில வாரங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் தனது மரணம் நிகழ்ந்தால் அதற்காக பெரிய செலவுகள் எதனையும் செய்யக்கூடாது. எனது பிள்ளைகள் குடும்பத்தாரிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தன்னை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்படும் பிரேத பட்டிக்கு கூறிய சிறிய தொகை செலுத்திவிட்டு அந்த பணத்திலிருந்து வீட்டுக்கு வரும் சிறுவர்களுக்கு புத்தகங்கள், பொருட்களை பெற்றுக் கொடுக்குமாறு கூறியிருக்கின்றார். எனது உயிரிழப்புக்கு மக்கள் கூட்டமாக வருவார்கள் என்று தெரியவில்லை. அதிகாரத்தில் இருந்தால் மாத்திரமே மக்கள் ஒருவரை தேடி வருவார்கள். அதனால் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். 4 பேர் இணைந்து என்னை தூக்கி சென்று புதைத்தால் போதும் என்று சிறிய மகனிடம் கூறியிருக்கின்றார். எனது பெரிய மகன் எனக்கு முன்னரே உயிரிழந்து விட்டார். நான் அவருக்கு தொல்லை கொடுத்ததும் இல்லை. சொத்துக்கள், வாகனங்கள் மீது எனக்கு எவ்வித ஆசையும் இல்லை. பதவியிலிருந்த காலத்தில் கிராமங்கள் முழுவதும் நடந்தே செல்வதை பழக்கமாக கொண்டிருக்கின்றேன். மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்து வீடுகள் சொத்துக்களை சேர்த்து கொள்ளவும் இல்லை. மக்களின் அன்பை மட்டுமே நான் சம்பாதித்திருக்கின்றேன். நான் எனக்காக தேவைகளாகவே தேடிக்கொண்ட ஒருவன். நான் யாருக்காகவும் சுமையாக இருந்ததும் இல்லை. செல்லும் இடமெல்லாம் மக்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். நான் சுயமாக வாழ்ந்த மனிதன். நான் இல்லாத போது வரலாற்றில் இருப்பேன் என்று நினைக்கின்றேன். ஆபத்தான நிலையில் இலங்கை மக்களுக்கு பாதிப்பு. பொலிஸ்மார் அதிபரிடத்துள்ள அதிரடி நடவடிக்கை. நாடளாவிய ரீதியில் வாகன திருட்டுகள், வீடு உடைப்புகள், தங்கச்சங்கிலி பறிப்பு போன்றவற்றை குறைக்கும் விசேட செயற்திட்டம் ஒன்று ஆரம்பம். அதற்கமைய மே மாதம் 1 தொடக்கம் இந்த நடவடிக்கை அமுல்படுத்த 3 கால இலக்கு பொலிஸ்மா அதிபர் தேசபத்து தென்னுக்கோன் நடவடிக்கை எடுக்கின்றார். பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்காக அமுல்படுத்தப்பட்டுள்ள யுக்திய நடவடிக்கைகள் இணைந்து இதற்கான செயற்திட்டம் மே மாதம் 1 முன்னர் வழங்குமாறு சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர்களுக்கு பொலிஸ்மா அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த விசேட நடவடிக்கையில் பொலிஸ் பிரிவுகளில் 60% பொலிஸ் உத்தியோகத்தர்களையும் பொலிஸ் நிலையங்களுக்கு வெளியே நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்த வேண்டாம். பொதுமக்கள் குற்றச்செயல்களுக்கு அச்சமின்றி வாழக்கூடிய சமூகத்தையும் சூழலையும் உருவாக்க வேண்டாம். அவ்வாறான நோக்கமான போதிலும் போலீஸாரால் அந்த தொலைநோக்கு பார்வையை அடைய முடியவில்லை. மே மாதம் 1 3 விசேட செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கடந்த வருடம் பதிவான 32% வன்முறை குற்றங்கள் மிக குறைந்த மட்டத்துக்கு குறைக்க பொலிஸ்மா அதிபர் இலக்கு நிர்ணயித்திருந்தார். இரகசிய பாதை வழியாக நடந்து சென்று மக்களை சந்தித்த ஜனாதிபதி நிவிரேலியா பெருந்தோட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்.
சுமார் 3.2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஆசியாவின் சிறந்த இரகசிய பாதையை வழியாக நடந்து சென்று ஹோட்லோச் தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார். இலங்கையின் மத்திய மலைநாடு வழியாக அமைந்திருக்கும் 300 கிலோமீட்டர் கொண்டமலை ஏற்ற பாதையும் இந்த ஆசியாவின் சிறந்த இரகசிய பாதைகளில் ஒன்றோ. இந்த பாதை கண்டிலிருந்து ஆரம்பித்து ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா ஊடாக கப்புத்தலை எல்லா பகுதியை நோக்கி சென்றடைகிறது. பிரித்தானிய காலனித்துவத்தில் பெரிய தோட்டங்களிலிருந்து தொழிற்சாலைக்கு தேயிலை கொண்டு செல்ல இந்த பாதை பயன்படுத்தப்பட்டதாக அறிய முடிகிறது. நியூடெல்லியாவில் மலைகளை சூழ உள்ள சுற்றுலா வாய்ப்புகள் தொடர்பாக ஜனாதிபதி அறிந்து கொண்டதாகவும் அறிய முடிகிறது. சூழ்ச்சியில் சிக்கியுள்ள மைத்திரி. முன்னாள் ஜனாதிபதி சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா சூழ்ச்சி வலையில் சிக்கியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி அறிவிக்கின்றார். இதன் விளைவாக தற்பொழுது எதிர்வரும் தேர்தலில் வேறு கட்சியில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியை பிடித்து கொண்டுள்ளனர். இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி குற்றம் சுமத்தியிருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இழக்கும் நிலையில் இலங்கை. 12 பில்லியனுக்கும் அதிகமான கடனை மறுசீரமைப்பதற்கான சர்வதேச பத்திரதாரர்களின் முன்னுழிவை இலங்கை ஏற்றுக்கொள்ளாமையானது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி ஆதரவை இழக்கக்கூடும் என்று சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. முடிந்தவரையில் மேலதிக பேச்சுவார்த்தைகளை நடத்த நம்புவதாக இலங்கை அரசாங்கம் கூறியிருந்தாலும் தொடர் கலந்துரையாடல்கள் பத்திரதாரர்களின் வழிகாட்டல் குழு நிராகரிக்கின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் சில வாரங்களில் சமரசம் செய்யவில்லை எனில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணைக்கான ஆதரவு பணமும் தாமதமாகலாம். இலங்கை ஏற்கனவே அதன் முக்கிய அரசாங்க கடன் வழங்குனருடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளனர். அதில் $3 பில்லியன் திட்டத்தில் அடுத்த $337 மில்லியன் தவணைக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதலை பெறுவதற்கு சர்வதேச பத்திரதாரர்களிடம் உடன்படிக்கை தேவைப்படுகின்றது. இந்த நிலையில் பத்திரதாரர்களின் முன்மொழிவுகள் அடிப்படை அளவுகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்துடன் பொருந்தவில்லை என்று இலங்கை அரசாங்கம் கூறியிருக்கின்றது. உஜித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஆஸ்திரேலிய கத்தோலிக்கர்களின் கோரிக்கை. உஜித்த ஞாயிறு கொண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இன்னும் நீதி கோரி காத்திருப்போருக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ஆஸ்திரேலிய கத்தோலிக்கர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஆஸ்திரேலிய கத்தோலிக்க செய்தி சேவை ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள தகவலில் உஜித்த ஞாயிறு தாக்குதல் 2019 April 21 மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கையில் 3 தேவாலயங்கள் 3 விருந்தகங்கள் குறிவைத்து ஒத்திசைக்கப்பட்ட குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தன. இந்த சம்பவங்களில் 273க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அவர்களில் 45 குழந்தைகள், ஆஸ்திரேலியர்கள் உட்பட 40 வெளிநாட்டவர்கள் உள்ளடக்கம். சுமார் 500 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் ஆஸ்திரேலியர்கள் பலரும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்த வருடாந்த நினைவு சேவை நடந்து வருகின்றனர். எனினும் இலங்கை அரசின் வாக்குறுதிகள், உறுதிமொழிகள், விசாரணைகள் இவையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அல்லது பதில்களை இன்னும் பெற்றுத்தரவில்லை. இதேவேளை ஆஸ்திரேலியாவில் இருக்கும் புலம்பெயர் இலங்கையர்களால் அமைக்கப்பட்டு வரும் குழுவானது உஜித்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்காக ஆஸ்திரேலியா இலங்கை மன்றத்தை ஆரம்பித்து சேவைகள் செய்து வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் மீது போலீசார் தாக்குதல். வவுனியாவில் வெளிநாட்டிலிருந்து வருகந்த நபர் ஒருவருடன் இணைந்து புளியங்குள போலீசார் இளம் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வவுனியா சின்னப்பூவரசங்குளத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவிக்கும்போது விசாரணை ஒன்று இருப்பதாக புளியங்குள போலீசார் என்னை அழைத்துள்ளனர். நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி கைப்பு என்ப பறிக்கப்பட்டு 2 கையிலும் விலங்கு போடப்பட்டன. நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியுடைய ஏனைய போலீசாரும் என்னை பிடித்து வைத்திருக்க வெளிநாட்டிலிருந்து வந்த வருகந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்துக்கு வந்து என்னை தாக்கினார். அத்துடன் என்னை இழுத்து சென்ற அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த நபரின் வாகனத்தில் ஏற்ற முற்பட்டனர். இதன்போது நான் பொதுமக்களின் உதவிகளை நாடி பிரதான வீதியை மறைந்திருந்தேன். பின்னர் மீண்டும் என்னை போலீஸ் நிலையத்துக்கு இழுத்து சென்றதுடன் பதில் போலீஸ் அப்பொறுப்பதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் எனது நெஞ்சில் தாக்கினார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீஸ் உயரதிகாரி ஒருவர் என்னிடம் வாக்குமூலம் பெற்றுவிட்டு போலீஸ் நிலையத்திலிருந்து என்னையும் எனது மனைவி பிள்ளைகளையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் தாக்குதலில் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன். குறித்த விடயம் தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதுடன் வைத்தியசாலை போலீசாரிடமும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலிய டாலர் $197, கனேடியன் டாலர் $222, யூரோ ஒன்றின் பெறுமதி $325,
சிங்கப்பூர் டாலர் 225 ரூபா, ஸ்டெய்லிங் பவுன் 380 ரூபா, சுவிஸ் ஃப்ரங்க் 337 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 305 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 795 ரூபா, குவைத் தினார் 973 ரூபா, ஓமான் ரியால் 778 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராஷ்டிரம் திர்ஹம் 81 ரூபா. காவலாளிகளை தாக்கிவிட்டு 35 ஆடுகள் கொள்ளையிட்ட ஒருவர் கைது. கிளிநொச்சி புதுக்குடியிருப்பு மல்லிகைத்தீவு பகுதியில் ஆட்டுக்காவலாளியை தாக்கிவிட்டு ஆடுகளை களவாடிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு 9ஆம் வட்டாரம் மல்லிகைத்தீவு பகுதியில் ஆட்டு மந்தையில் இருவர் காவல் கடம் இருந்தபோது திடீரென வந்திறங்கிய குழுவினர் ஆடுகளை களவாடி செல்ல காவல் கடம் இருந்த இருவரையும் தாக்கிவிட்டு 930,000 ரூபா பெறுமதியான 35 ஆடுகளை கொண்டு சென்றுள்ளார். தாக்குதலுக்கு இலக்கான இருவரில் ஒருவர் 55 வயதுடையவர். காயங்களுக்கு இலக்கான நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டது. சந்தேகத்தின் பேரில் வற்றாப்புல பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 15 ஆடுகள் மீட்கப்பட்டன. ஆடுகளை கடத்தி செல்ல பயன்படுத்த ஹெப்ரக வாகனமும் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் கொண்டு சென்று விசாரணை முன்னெடுத்து வருவதோடு விசாரணையின் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தரை காணவில்லை. வவுனியா வேப்பங்குளம் மெதடிஸ் தேவாலய வீதி தற்காலிகமாக வசித்து வந்த இளம் தம்பதிகளின் கணவனை கடந்த 12ஆம் தேதி தொடக்கம் காணவில்லை என்ற மனைவியினால் நெடுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்படுகின்றன. பதிவு திருமணம் செய்து 1 மாத காலம் அல்லையில் குறித்த இளம் குடும்பத்தர் தற்காலிகமாக மேற்குறிப்பிட்ட முகவரியில் வசித்து வந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி மனைவியை அவரது பணித்தளத்தில் இறக்கிவிட்டு தான் பணிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் மீண்டும் வரவில்லை என்று மனைவி தெரிவிக்கின்றார். 25 வயதுடைய வில்வராசா ரக்ஸன் என்றவரே காணாமல் போயிருக்கின்றார். குறித்த நபரை அடையாளம் காண்பவர்கள் 0741-82-29-12 என்ற குறித்த தொலைபேசி இலக்கத்துக்கோ அல்லது அருகில் இருக்கும் போலீஸ் நிலையத்துக்கோ அறிவிக்குமாறு மனைவி கேட்டு நிற்கின்றார். இதோடுபாக விசாரணைகளை நெழுக்குள போலீசார் மேற்கொண்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் தொடர்பில் குடிவரவு திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. புதிய விசா முறைமை இன்று தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக குடிவரவு திணைக்களம் அறிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் 1 வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $200 அறிவிக்கப்படுகிறது. இதேவேளை 2 வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $300 இருக்கும். 10 வருடங்களுக்கான நுழைவு விசா சுற்றுலா விசாக்கான கட்டணம் $1,000 இருக்கும். இதோடுபாக விசேட வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக குடிவரவு திணைக்களம் அறிவிக்கின்றது. 6 நாட்களில் 235 மில்லியன் ரூபாய் வருமானம். கடந்த 6 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் சுமார் 674,000 வாகனங்கள் பயணித்ததாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அறிவிக்கின்றார். இதன் மூலம் 235 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இதேவேளை அதிவேக நெடுஞ்சாலை பயன்படுத்தும் போது வாகனங்களின் நிலைமைகள் குறித்து அதிக கவனம் செலுத்துமாறும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளை விண்ணப்பிக்கின்றது. கடந்த சில நாட்களில் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலைகள் உட்பட வீதிகளில் 53 வாகன விபத்துக்கள் பதிவாகியிருப்பதுடன் அந்த அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். வவுனியாவில் குழந்தையின் கழுத்தில் கத்தி வைத்து தாயாரை மிரட்டி நகை மோட்டார் சைக்கிள் திருட்ட. இன்று அதிகாலை வவுனியா நகரில் நடந்த துணிகர திருட்டுச் செயல். வவுனியா நகரில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களை வழிமறித்து அவர்களின் குழந்தைகள் மீது கத்தியை வைத்து மிரட்டி நகை மோட்டார் சைக்கிள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. வவுனியா நகரில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களை வழிமறைத்து அவர்களின் குழந்தைகள் மீது கத்தியை வைத்து தாயாரை மிரட்டி நகை பறித்திருப்பதுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் அபகரித்து சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் வவுனியா தெற்கு வலிய கல்வி பணிமனை முன்பாக கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு செல்லும் வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண்பணி கடவுச்சீட்டு காரியாலயத்துக்கு முன்னாக விண்ணப்ப படிவ நிரப்பும் தொழிலில் ஈடுபட்டு வருபவரென்றும் தந்த தொழில் நிமித்தம் வவுனியா தெற்கு வலிய கல்வி பணிமனைக்கு முன்பாக இருக்கும் கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு செல்லும் வீதியில் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் தனது குழந்தையுடன் பயணித்த சம்பவத்தில் வீதியில் மறைந்து நின்ற முகமூடி அணிந்த முகவர்கள் குறித்த மோட்டார் சைக்கிளை வழிமறைத்து குழந்தையின் கழுத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி அவர்கள் அணிந்திருந்த நகைகளையும் அபகரித்து சென்றதுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் அபகரித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர்.
இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டின் பிரகாரம் வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அறிய முடிகின்றன. தமிழர் தாயகத்தில் கனடா முகம் ஓயவில்லை. வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் இளம் சமூகத்தினரிடையே வெளிநாட்டு முகம் ஓய்ந்தபாடாக இல்லை. வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்து கோடிகளில் மோசடிகளில் ஈடுபடுவது தொடர்கதையாகிவிட்டது. நன்றி.